ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போர்டு. இது இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமோட ஒரு போர்டு. ஸோ இந்த போர்டில் மோல்டிட் கிளே யூஸ் பண்ணி ஒரு அக்ரலிக் பெயிண்டிங் வித் கிளேவோட பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமு. ஸோ இந்த ஃப்ரேமில் இருக்க அந்த போர்டு மட்டும் எடுத்து நான் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எந்த மாதிரியான ட்ராயிங் பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபேமிலி பிக்சர் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு விமனோட பிக்சரை ட்ரா பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மென்னோட பிக்சரை ட்ரா பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேபியோட பிக்சரை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோதான் வந்து பிக்சர். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளே யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து மோல்டு கிளே எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அங்கங்கே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அந்த பீசஸ்லாம் நான் தனியாக வச்சிடுறேன். நான் ட்ரையான பீசஸ் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்தையும் இப்படி பிச்சு போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டும் நல்லா மர்ஜ் ஆகிருக்கணும், அதாவது நல்லா கலந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது ட்ரை ஆகும்போது சில இடங்கள் மட்டும் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இப்படி நல்லா வந்துட்டு இது ரெண்டையும் வந்து கலந்துக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கலர் வர மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த போர்டில் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நீங்கள் ஃபேஸ்க்கு வச்சிடலாம். ஸோ ஹேர் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வச்சுட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மென்னோட ஃபேஸ் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அவங்கள்ட்ட ஹேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உங்களோட ஹேர் வந்து உங்களுக்கு ஏற்ற டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மென்னோட ஹேர் பண்ணலாம். ஸோ அந்த மென்னோட ஹேர் வந்து கலர் பண்ணும்போது இன்னும் ப்ராப்பராக நமக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் இந்த குழந்தையோட ஹேண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு சில இடங்களில் மட்டும் பண்ணுறேன். இந்த குழந்தையோட ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மென்னோட ஹேண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அந்த மென்னோட ஹேண்ட் பண்ணிக்கலாம்.
வந்து அந்த பையன் அந்த குழந்தையோட கால் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுற்றி நமக்கு ஏதாவது டிசைன்ஸ் தேவைன்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து இங்கே ஒரு சன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷர்ட்டை கலர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெண்டு கலரையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். அது மேலேயே ஒயலட் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒயலட் மாதிரியும் இல்லாமல் எல்லோ மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த குழந்தைக்கு நம்ம வந்து ஷர்ட் கலர் பண்ணணும். ஸோ இப்போ ஃபேஸ்க்கு வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். இப்போ ஹேர் கலர் பண்ணிடலாம். ஸோ ஹேருக்கு நீங்கள் ப்ரௌன் தான் பண்ணணும் இல்லை, ப்ரௌனும் பண்ணலாம் பிளாக்கும் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா ஐ நோஸ் மவுத் இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக பண்ணலாம், இல்லைனா ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணிடலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். சன்னுக்கு வந்து நம்ம ஆரஞ்ச் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பேக்ரவுண்ட் பண்ணிட்டு மறுபடியும் சன் கிட்ட வருது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆகணும்னா நீங்கள் வந்து அங்கங்கே அங்கங்கே ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி காட்டலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஈஸியானது. ஸோ கலர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெண்டு கோட்டிங் மேலே கூட கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரேம்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடெக்டிவாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு பெருசாக ட்ராயிங் தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு அழகான க்ளே பெயிண்டிங். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.